வணக்கம். இது நலமுடன் வாழ்வோம். புது வருடம் வரப்போகுது. எல்லாரும் ஜிம்முக்கு போய் உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்காகவே இந்த தகவல். எல்லோரும் ஜிம்முக்கு செல்வதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனையை கேட்டுக்கொண்டு ஜிம் உடற்பயிற்சியை தொடங்குவது நல்லது. நீங்கள் ஜிம்மிற்கு சென்று உங்கள் எலும்புகளுக்கு உடற்பயிற்சி செய்ய முடிந்தால் வலிமை பயிற்சி மற்றும் எடை தாங்கும் பயிற்சிகளுக்கு செல்லுங்கள். இவை வலிமையான எலும்புகளை உருவாக்குவதோடு புதிய எலும்புகள் உருவாவதையும் ஊக்குவிக்கிறது. எடை தாங்கும் பயிற்சிகள் எலும்புகளின் வலிமையையும் அடர்த்தியையும் அதிகரிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே நீங்கள் ஜிம்மில் இருக்கும் போது உங்கள் எலும்புகளின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் வலிமை பயிற்சி மற்றும் எடை தாங்கும் பயிற்சிகளை அதிகம் செய்யுங்கள். ஜிம்மிற்கு சென்று உடலை வலிமையோடு கட்டுக்கோப்பாக வைப்பது மட்டுமின்றி நம் உணவிலும் கவனம் செலுத்த வேண்டும். எண்ணெய் பொருட்களை தவிர காய்கறிகள் பழங்களை அதிகம் சாப்பிடுங்கள். பாடி மசாஜ் இருக்கிற ஜிம்மா பார்த்து சேர்ந்தீங்கன்னா உடல் வலியை கூட உங்களால் குணப்படுத்திக்க முடியும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பெண்கள்னாலும் சரி ஆண்கள்னாலும் சரி ஜிம்முக்கு போகிறது மட்டுமல்ல, தினமும் அரை மணி நேரம் காலையில் இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யலாம், தினசரி 30 நிமிடம் நடைப்பயிற்சி செய்யலாம், இந்த மாதிரி தியானம் செய்யலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம். இந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை செய்து வரப்போகின்ற புத்தாண்டில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நலமுடன் வாழ்வோம். நன்றி.